நிறைய மழை வர எதிர்பார்த்தாங்க. மழை கம்மியா இருந்தது. மழை எவ்வளவு மழை வந்தாலும் எதிர்பார்க்கற அளவுக்கு ரெடி பண்ணிருப்பாங்க, நம்பிக்கை இருக்கு. அது இப்ப எல்லாம் கிளீன் பண்றாங்க. இந்த கார்பரேஷன்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிளீன் பண்ணிடுவாங்க. நைட்டு இன்னும் மழை அடிச்சாலும் காலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. நல்லாதான் இந்த அரசாங்கம் நல்லாதான் நடத்துது. இப்ப நல்லா நடக்குதுப்பா, தண்ணியெல்லாம் சுத்தமா எடுத்துடுறாங்க. மழை பெஞ்சு அந்த நிக்கிற கண்டி ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர்ல ட்ரை ஆயிடுது. இப்போ இந்த மழைக்காலங்களில் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா தான் பண்ணுறாங்க. இப்போ இங்கே அதுக்கு முன்னெல்லாம் பழுப்பு போட்டு தண்ணி எடுத்துக்கினே இருப்பாங்க. இப்போ காவாலாம் நோண்டி விட்டு நல்லா கிளியராக தண்ணி போகுது. நைட்டுக்கு இன்னும் மழை அடித்தாலும் காலையில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. நல்லா தான் போகுது. இந்த அரசாங்கம் நல்லா தான் நடத்துது. இப்போ போன வருஷம்லாம் தண்ணியிலாம் எங்களை நின்றுச்சா? இப்போ எப்படி நிறைய நின்றுச்சு, அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டாங்க. ஆனால் ஒரு 2 மாதமாக அதை கிளியர் பண்ணி ஒரு வழியாக அந்த சஸ்பெண்டெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ நல்லா தண்ணி போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இங்கே வந்து மழைநீர் வடிகள்லாம் அப்படியே ஒரே ஃப்ளோவில் போயிடுது. மோட்டர் வச்சு மோட்டர்லாம் வச்சு தேங்கிறதுல இப்போ அது மாதிரி போயினே இருக்குது தண்ணி. இப்போ எவ்வளோ மழை பெஞ்சாலும் நிற்கிறது இல்லை. நிறைய சஸ்பெண்டுங்கலாம் காவலாம் எடுத்து தூரெல்லாம் வாரி நல்லா இப்போ கிளியராக போகுது. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தண்ணி நிற்கிறது வேலையே இல்லை. அதான் இனிமேல் தான் இன்னும் மழைக்காலம் இருக்குது. அப்போலாம் இருக்குது. அப்பயும் வந்தாலும் இப்படியே தான் இருக்கும். அப்பயும் அந்த கிளீன் பண்ணி விட்டதுனால நீட்டாக போயிடும். எந்த பயமும் கிடையாது. இந்த மழை தாழ்நிலாம் நல்லா தான் ஃப்ரீயாக போயிடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்தவங்களும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இதுவும் பரவாயில்ல, பெஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி தெரியாது. நல்லபடியாக இருங்க, ஒன்றும் குறையில. எல்லாமே டக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய மழை வர எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் மழை கம்மியாக இருந்தது. மழை எவ்வளோ மழை வந்தாலும் எதிர்பார்க்குற அளவுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க, நல்லா நம்பிக்கை இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை கேட்டிருந்தாங்க, அது தரல இன்னும் திமுக அரசாங்கம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது அவர் வெள்ளை அறிக்கை கேட்டார், இவர் கொடுக்கலன்றதுலாம் அரசியல், அது சம்மந்தம் இல்லை. மழையை வந்து அரசியலாக்கூடாது. மழை வந்து இயற்கையாக வர்றது போகிறது, அதுக்கு வந்து அரசியல் சம்மந்தம் கிடையாது. அவர் வெள்ளை அறிக்கை ஏன் கேட்டுக்கிறாரு? மழைக்கு அரசியல் சம்மந்தம் கிடையாது. மழை வந்ததுன்னா காப்பாற்றுறது ரெடி பண்ணியிருக்காங்க, பிரச்சனைலாம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதாவது ஒரு நாள் மழைக்கே வந்து அங்கங்கே தண்ணியெலாம் தேங்கி தான் நிற்கிது. ஆமாம். ஆனால் அதுக்கு தான் இவங்க வந்து ஓடி போய் பணி எல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. முக துணை முதல்வராக போய் உதயநிதி ஸ்டாலின் அந்தந்த காலத்திலலாம் போயிட்டு வர்றது வந்து இந்த துணை முதல்வர் ஆகிறதுல முன்புறத்தை வந்து இந்த மாதிரி மழைநீர் வடிகால்லாம் பணிகள் மேற்கொள்றதுல காட்டல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அம்மா துணை முதல்வர் முதல்வர் அதெல்லாம் அப்புறம்ப்பா. மழைக்கு நடவடிக்கை எடுத்தாங்க, அரசாங்கம் எடுத்ததா? அவ்வளோதான். அரசாங்கம் யார் எடுத்தா என்ன? முதல்வர் எடுத்தானா? துணை முதல்வர் எடுத்தாண்ணா? எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குதா? டக்குன்னு சாப்பாடு போட்டாங்க, டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. பிஸ்கெட் பிஸ்கெல்லாம் கொடுக்குற துணை முதல்வர் பார்த்தோம் நாங்கள் டிவியில். எந்த ஒரு எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த நடவடிக்கை உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? போதுமானதாக இருக்குது. எவ்வளோ தான் சொல்கிற முதல்வர் சொன்னார், எவ்வளோ முதல்ல தாக்குறாங்க ரெடியாக இருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு, அதே போதுமே. அந்த மாதிரிலாம் அறிக்கை கொடுக்கலையே அவர் பழைய எடப்பாடி பழனிசாமிலாம். புரியுதுங்களா? ஒன்றும் குறை இல்லை. இப்போ துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. என்ன விஷயங்கள் அவர் பண்ண விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க? அவர் வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாரு, கூட மாடல் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏரோப்ளைன்ல இருந்து ஹெலிகாப்டர் வந்து பார்க்கல, பப்ளிக்கோட பப்ளிக்காக வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோதான். களத்துக்கு வராரு அப்படிங்கிறீங்க? களத்துக்கு வராரு, வருவாரு. நல்லா பார்க்குறாங்கப்பா. ஆனால் வந்து குப்பை பெருகிறவங்க தான் கொஞ்சம் மறக்க பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளைக்கு பெருகிடுறாங்க, ஒரு ஒரு நாளைக்கு எதனா பெருக மாட்டுறாங்க. நம்ம அங்கே வாரி வச்சு போகிறது குப்பையை தூக்கி இன்னும் போட்டு போகிறாங்க. போயிடும்ல, அதுவும் செய்ய மாட்டாங்கிறாங்க. ஒவ்வொரு நேரத்தில் அப்படியே ஒரே குப்பையாக கிடக்குது. ஒரு ஒரு நேரம் நல்லா இருக்குது. நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மழை காலத்தில் வந்து இப்போ அரசாங்கம் தண்ணியில் நிற்குது. அது இப்போ எல்லாம் கிளீன் பண்ணுறாங்க, அங்கங்கே கிளீன் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த கார்பரேஷன்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிளீன் பண்ணிட்டு வராங்க. பரவாயில்ல, அது பரவாயில்ல. இப்போ துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காருல்ல, அவரோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அவ்வளோ தெரியல, அவ்வளோ இது புரியல. முதல்ல ஸ்டாலின் இருந்தார், அப்போ கொஞ்சம் இதாக இருந்தது. இவர் என்னன்னு எனக்கு புரியாது. இப்போ நல்ல நல்ல செயல்பாடு தான். நல்லா இறங்கி போல்டாக நின்று நம்ம ஐயா ஸ்டாலின், சேகர்பாபா அண்ணன், உதயநிதி ஸ்டாலின் எல்லாமே நல்லா இறங்கி வேலை செய்கிறாரு. சின்ன வயசாக இருந்தாலும் தம்பி நல்லா ஒர்க் பண்ணுறாரு இறங்கி நின்று. இந்த மாதிரி ஒரு இது யாருக்கும் வரைய வராது, இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. நல்லா பண்ணுறாப்புல தம்பி. இந்த மழை காலத்தில் இந்த ஏரியாவில் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? இல்லை, இந்த ஏரியாவில் ஒன்றுமே கிடையாது. அது நான் பார்த்தது வந்து வேளச்சேரி, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து தம்பி நல்லா இறங்கி நின்று பண்ணியிருக்காரு. இங்கெல்லாம் இது தண்ணியெல்லாம் நிற்கலையா? அதெல்லாம் தண்ணியே இந்த ஏரியாவில் ஒன்றுமே கிடையாது.
இப்போ அங்கே வந்து துணை முதல்வராக ஆக்குறதுல முன்புற காமிச்சாங்க, ஆனால் இந்த மழைக்காலத்துக்கான பணிகளை வந்து அவங்க செய்யலை. இன்னும் மழைக்காலம் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் வெள்ளக்காடாக மாறி இருக்கும். நல்லா ஒரு இது பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கோசம் பேசல, நான் அரசியல் கோசம் பேசல. நல்லா இப்போ இறங்கி நின்று நல்லா எல்லாமே துப்புரவு பணியாளர்கள், மற்றபடி சென்னை மாநகராட்சி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா நடக்குதுப்பா, தண்ணியெல்லாம் சுத்தமாக எடுத்துடுறாங்க. இப்போ மோட்டர் வச்சு தான் எடுக்கிறாங்களா இல்லை வந்து வாய்க்கால்லே போயிடுதா? இல்லை இல்லை, மோட்டர் வச்சு தான் எடுக்கிறாங்க. ரொம்ப பிடிக்குது. இறங்கி வேலை செய்யலாம். ஆனால் இவர் நம்ம ஸ்டாலினையே போய் பார்க்கணுன்ற ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க. அவர் ரேஞ்சுக்கு அவர் எங்கே போகணுமோ அதை பார்க்குறாரு. இவர் சின்ன வயசுன்றதுனால எங்கே வேணாலும் போல்டாக இறங்கி போகிறாரு. அதனால் அது தப்பு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. நல்லா தான் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் பேசுகிற பேச்சு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த ஒரு தவறான பேச்சுலாம் கூட ஒன்றும் கிடையாது. தவறான பேச்சுங்களே ஏதோ இப்போ கூட அந்த இந்த தந்தி டிவியில் ஒரு மாதிரி தப்பான அந்த தமிழ் தாய் வார்த்தையில் இவரை பேட்டி எடுக்கும்போது அது அந்த தப்பு யாராவது போயிருந்தாலும் அதை நாங்கள் கண்டிப்பாக நண்டி இது நாங்கள் கேள்வி கேட்போம், நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கார். அந்தமாதிரிலாம் அவர் பேசும்போது அவர் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை. இப்போ உதயநிதி வந்து துணை முதல்வராக இருக்கிறாரு, அவரோட நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தானே வந்திருக்கிறாரு, கொஞ்சம் இப்போ தான் வந்திருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் ஒரு லெவலில் வந்து எல்லாத்தையும் சரி கட்டுற அளவுக்கு ஆகிடுவார். ஆனால் இப்போ இந்த மழை காலத்தில் வெள்ளை அறிக்கையெல்லாம் கேட்டிருந்தாங்க, அது வந்து இப்போ பாருங்க ரோட்ல தண்ணியே நிற்கல, அதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் உதயநிதி. அது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அவரோட பதில் அப்படிங்கிறது. தண்ணி நின்னாலும் நிற்கலனாலும் பாதிப்பு ஒன்று தானே. தண்ணி நின்று நீச்சல் அடிச்சுன்னு போனோம்னா பாதிப்பு கிடையாது. மழை பெஞ்சாலும் எல்லாமே முடக்க காலம் தானே. பணம் வருமானம் இல்லை, பிளாட்ஃபாரம் கடைங்கெல்லாம் பிழைக்காது. ஆஃபீஸ் போகிறவங்க காரில் போகிறவங்க காரில் வரவங்க அவங்க பிழைப்பாங்க. பிளாட்ஃபாரம் கடை பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறவங்க தினமும் கூலிக்கு போகிறவங்களாம் அவங்களெல்லாம் பிழைப்பு நடத்துறதில்ல. இப்போ இந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கணும்னா கொடுத்து தான் ஆகணும். தண்ணி நிற்கிற இடத்துல நெஞ்ச அளவுக்கு போகிற இடத்துலலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நிற்காத இடத்துல கொடுக்கணும் அவசியம். எல்லாமே பொதுவில் எல்லாருமே முடக்கமாக தானே ஆகுது, அப்போ கொடுத்து தான் ஆகணும் எல்லாருக்கும் வெள்ள நிவாரணம். இப்போ இந்த ஒரு நாள் தான் மழை பெஞ்சுது, அதுக்கே வந்து ஏதோ ஒரு தண்ணி நிற்கலன்ட்டு ரொம்ப எல்லாரும் பாராட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சாதனையாங்கிற மாதிரி வந்து அதை எப்படி போகுது? நான் என்ன சொன்னேன், இப்போதுக்குன்னு இல்லை, விடா மழை பெஞ்சாலும் தண்ணி போயினேன். ஏன்னா நிறைய போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துலேருந்து தண்ணிக்கு நடவடிக்கை எல்லாம் எடுத்து எல்லாம் கிளியர் பண்ணி தான் வராங்க. இப்போ வேலை சரி பார்க்கலாம், தண்ணி நிறைய இருந்துச்சு. இங்கே கூட போனோம் ஒரு நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி நிறைய இருந்துச்சு, ஆனால் எல்லாம் கிளியர் பண்ணி போயின்னுருது. ஆனால் எவ்வளோ மழை அடித்தாலும் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் ஒரு நாள் மழை அடிச்சு இல்லை மழையே பெய்யலை இல்லை தண்ணி வெள்ளம் அடிச்சுன்னு போகணும்னு அவசியம் இல்லை. மழை பெஞ்சாவே வெள்ள நிவாரணம் கொடுக்கணும், எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்து தான் ஆகணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முக்கியம் நினைக்கிறீங்களா இல்லை வந்து நிவாரணம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? முன்னெச்சரிக்கையும் முக்கிய தேவை. அது முன்னெச்சரிக்கையும் இருந்து அப்பயும் கை கால முடக்கப்படுதில்லை வியாபாரம் வந்து தொழிலில் வெள்ள நிவாரம் வந்து எல்லாருக்கும் பொதுவாக தான் கொடுத்தாகணும். ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்காத போய் வெள்ளம் வந்து அச்சுன்னு போனவங்களுக்கு தான் நிதி உதவி கொடுக்கணுன்னா இல்லை. எல்லாருக்குமே மழை பெஞ்சாவே எல்லோரும் முடக்க காலம் தான், எல்லாருக்கும் பொதுவாக தான் கொடுக்கணும்.